வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்ம வந்துட்டு மார்க்கெட்னுடைய நெக்ஸ்ட் டே மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் அதிலெல்லாம் ஆட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் அது பார்க்குற மூலிமா நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு டூ டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து ட்ரெண்டு ரொம்ப நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப மேஜரான ரீசன் என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் வைஸாக இருக்க ஒரு டென்ஷன் தான். அதாவது சவுதியில் நடந்த ஒரு ட்ரோன் அட்டாக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம் அட்டாக் காரணமாக வந்து அங்கே க்ரூட் ஆயிலினுடைய ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய இது வந்து அழிக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த டேமேஜ்னால அந்த ப்ரொடக்ஷன் லாஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜம்ப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் ரைசிங்லேயே வந்து அது போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய கண்டினியூஸ் ப்ரெஷர், அதனுடைய ப்ரைஸ் ஹைக்கு, இதெல்லாம் எதை போய் இம்பேக்ட் பண்ணுதுன்னா நம்ம டாலர் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து லாஸ்ட் டூ டேஸில் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மூமெண்ட்டாகவும் பார்க்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரோன் அட்டாக்கு, ஒரு குளோபலைஸாக ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அந்த அட்டாக்னால க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ப்ரைஸ் ஹைக்கானதுனால யூஎஸ் டாலர்னுடைய ப்ரைஸ் ஏறுது. நமக்கு ஐஎன்ஆர்னுடைய ப்ரைஸ் மெயினாக எப்படி பார்க்கணும்னா இப்படி தான் பார்க்கணும். ஐஎன்ஆர்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வீக் ஆகிட்டே போகுது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து பெட்ரோலியமுக்கு வந்து ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கண்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இல்லாத ஒன்றாகவும் இருக்குது. ஸோ நம்ம அதை டிபெண்ட் பண்ணியிருக்கனால நம்ம அதில் வீக் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஓவராலாக வந்து மார்க்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் அடிபட்டுட்டே வருது. இதனால் நம்ம வந்து ஃபினான்ஷியலாகவும் வீக் ஆகிறோம். லைக் நிறைய மணி நம்ம தான் வந்து கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பேங்கிங் செக்டார் அடியாயிருச்சு, ஆட்டோ செக்டாருக்கு மேஜர் அடியாயிருச்சு, பெட்ரோலியம் ஓரியன்ட் ஸ்டாக்ஸுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டூ டேஸாக செல்லிங் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் எரோட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா சப்போர்ட்டிவ் லெவலும் பிரேக் அவுட் ஆச்சு. ஓப்பனிங்கில் 11,000லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னாலே பிரேக் அவுட் தான். சடன் ஒவ்வொரு பிரேக் அவுட்க்கும் சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹிட் அடிச்சுட்டே வந்துச்சு லோவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிற்கிற இடம் 10,800. ஸோ 10,800ன்றது ரொம்ப 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 ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சில் தான் நிற்கிது ஆல்ரெடி மார்க்கெட்டு. நாளைக்கு வந்து ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எந்த சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த 10,800 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்கும். இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 10,800 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 730 ரேஞ்ச் தான் வரும். ஸோ இந்த 10,800 வந்து அதனால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 700 ரேஞ்சில் 730 ரேஞ்சு கிட்டே போயிடும். ஸோ இதனால் வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு டவுன் சைடில் ரொம்ப இதுவாக இருக்குது இந்த 630 ரேஞ்ச், 650 ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வந்துடும். ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்கிறது வந்து 10,800 தான். இந்த 800 இருக்க வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 800 ரேஞ்ச் பிரேக் அவுட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து டவுன் சைடு போக ஆரம்பிக்கும். ஸோ ஓவரால் லுக்லேயே வந்து வேற பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கரெக்டாக என்றைக்கு இந்த பேரிஷ் போல்ட் ஃபார்ம் ஆச்சோ அன்னையிலேருந்தே வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த ஹை பிரேக் ஆகணும்னு சொன்னோம். அடுத்து இந்த ஒவ்வொரு ரேஞ்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அழகாக ஒரு டேர்ன் ஓவர் தான் ஆயிடுச்சு இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த பேரிஷ் போல்ட்டு, இதுக்கு முன்னாடி டோஜி, இந்த மாதிரி கண்டினியூஸாக பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிடுச்சு.
ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பார்த்துட்டோம் 10,800 சொல்லிட்டு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,888, அதாவது இந்த 10,882-900 இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ரொம்பவே வந்து ஒரு குரூசியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு, 900 மேலே போயிடுச்சுனாலே ஓரளவுக்கு வந்து அகெயின் மார்க்கெட் பாசிட்டிவ் கெயின் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த 900 ரேஞ்சை வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. 900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 11,000 நோக்கி போகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இப்போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் டைமிங்கில் அப்டேட்டடாக பார்த்துட்டே இருக்கலாம். நன்றி.